ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் வச்சு ஒரு சின்ன கூடை போட போகிறோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் வாங்கிக்கலாம். ஒரு ரோல் இங்கே வந்து 38 ரூபா கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு அடி ஸ்கேல், அதுக்கப்புறம் சிசர். இது இருந்தாவே போதும், நம்ம ஒரு லஞ்ச் பேகை ஒரு சின்ன பேஸ்கெட்டை ஈஸியாக போட்டுடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த விருப்பமான கலரை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கில் ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, நாலரை. இப்போ 4.5 அடி எடுத்துக்கலாம். 4.5 அடி மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 அடி எடுத்துருக்கோம். நம்ம 4.5 அடி மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம 19 ஒயர் எடுத்துக்கலாம். பார்த்துக்குங்க, ஒரு வாட்டி நம்ம ஸ்கேலில் வச்சு அளந்துட்டாவே போதும். நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஒயர் கட் பண்ணிட்டோம். நம்ம இந்த மாதிரி 19 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4.5 அடியில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 19 ஒயர் கட் பண்ணியாச்சு. நம்ம பண்ணியாச்சு. உங்ககிட்ட ரப்பர் பேண்ட் இருந்தோம், ரப்பர் பேண்ட் எடுத்து நியூஸ் பேப்பர் எடுத்து ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து மொத்தத்தையும் சிக்கு பண்ணிட்டு போயிட்டோம். அதனால தான் முதல்ல நீங்கள் சுற்றி வைக்கிறது. இங்கே இருந்துட்டு இதை வச்சுட்டு இதோட முடிச்சு இதை நம்ம வச்சுக்கலாம். சைடில் நம்ம 1 ஒயர் எடுத்துக்கலாம். ஒரு ஒயரை நம்ம 2 வச்சு மடிச்சுக்க போகிறோம். வந்து ரன்னிங் ஒயர், இது வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயர் எடுத்து அதுக்கு ஈக்குவலாக வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ரன்னிங் ஒயர், இது வந்து நம்ம 19 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிற 1st ஒயர். இந்த 1st ஒயருக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயரை இப்படி போட்டுக்கலாம். 1st ஒயரை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இருக்க பாருங்கள், திருப்புனா மாதிரி இருக்கும். அதை எடுத்து இப்படி மேலே போட்டுக்கலாம். பார்த்தாலே தெரியும் மேலே வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற அடிப்பகுதி ஒயரை எடுத்து இதுக்குள்ளே பெட்டல் வந்துடும். இதை நம்ம டைட் பண்ணவே போதும். கீழே இழுத்து இப்படி மேலே இழுத்து விடணும். நம்ம ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டணும். பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அன்ஈவனாக இருக்குது, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
நம்ம ஃபஸ்ட்டு மேலும் கீழும் பார்த்தோம். ஃபஸ்ட்டு மேலும் கீழும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர், இந்த பக்கம் இருக்கிற ஒயரு இது கூட வச்சு ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும், அதுவும் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டு பாக்ஸ் போடுறோம். பார்த்தீங்கன்னா செகண்ட் கட்டிங் ஒயர் அதுவும் ஈவனாக மடித்து எடுத்துக்கிறோம். மடித்து எடுத்தது இது வந்து ரன்னிங் ஒயர் வந்து இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வச்சதும் இதுக்கு மேலே வந்து இந்த ஒயரை மாட்டிடுறோம். மாட்டிட்ட உடனே இதை எடுத்து மேலே வச்சுட்டு இதுக்கு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விடுறோம். நம்ம உள்ளே விடும்போது இந்த பெட்டல் வந்துடும். இந்த ஒயருமே நமக்கு ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அது இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் போட்டாச்சு. மீதி இருக்கிற மற்ற ஒயரங்களை வச்சு மொத்தம் 19 ஒயரையும் போட்டுட்டு காமிக்கிறேன் நான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 19 போட்டு முடிச்சிட்டோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 19 போட்டு முடிச்சிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ரன்னிங் ஒயராக இருக்குது. இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரோட ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஒயர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம கட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணிக்கணும். இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இதர்லேயே மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை மேலே வைக்கிறோம் இது மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா இதை ஒரு இப்படி சுற்றிட்டு இங்கே கை வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா இதை மேலே எடுத்து வச்சுருங்க. இப்போ வச்சிருங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பேட்டர்ன். இதை உள்ளே எடுத்து இப்படி டைட் கொடுத்து எடுத்தீங்கனாவே உங்களுக்கு நார்மல் பெட்டல் வந்துடும். ஃபஸ்ட்டு டவுன் பண்ணிக்கோங்க, இது இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு வச்சுட்டுங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ரோல் முடிச்சிட்டோம், செகண்ட் ரோல் போடுறோம். மேலே 3 கீழே 3 போட போகிறோம். இதான் ஃபஸ்ட்டு ஒயர். ஃபஸ்ட்டு ஒயர்ன்றதுனால மறந்துடுன்றதுனால ஒரே ஒரு சின்ன நாட் போட்டுக்குவோம். இதில் அதே அந்த பக்கமும் போட்டுக்கலாம்.
இல்லைனா நம்ம மேல் சைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா இல்லை கீழ் சைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமான்றத நம்ம மறந்துடுவோம். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒயருக்கு நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு வச்சு நம்ம இன்னும் ரெண்டு மேலே போட்டுட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒயருக்கு அப்புறம் நம்ம 1, 2, 3, 4 மொத்தம் 4 போட்டிருக்கோம். ஒரு ஒரு பாக்ஸை வந்து டைட்டாக போடணும். டைட்டாக போடலை அப்படின்னா நமக்கு பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டெபிளாக இருக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டைட்டாக போடுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டெபிளாக நிற்கிற மாதிரி இருக்கணும். நம்ம எவ்வளோ டைட்டாக போட்டிருக்கணும்னு பார்த்தாலே தெரியும். ஒரு ஒரு பெட்டலும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக வந்துருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் முடிச்சிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் இதுதான், இது மேலே நம்ம 3 போட்டாச்சு. இப்போ வந்து கீழே போடணும். நமக்கு கீழே இப்படியே போடுறதுக்கு நமக்கு வாட்டை வராது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. அதனால் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலுக்கு 3 போட போகிறோம். நம்ம இந்த ஒயரை இப்படி மடித்து திரும்பவும் பார்த்தாலே தெரியும். இது நம்ம இப்படி விட்டு ஒயர் எடுத்து இப்படி டைட் பண்ணி போகிறோம். நமக்கு வந்துருச்சு. இந்த ரெண்டு ஒயரும் ஈவனாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்க போகிறோம். அதுக்கு மேலே 3 போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, என்னோடய சென்டர் ஒயர் வந்து இது, கீழே 3 மேலே 3. இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, இந்த நாட் போட்டிருக்கேன். இந்த நாட்டை வந்து கலட்டிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரன்னிங் ஒயர் நான் இதோட முடிச்சிருக்கேன். ரன்னிங் ஒயரை பார்த்தீங்கன்னா இதே அளவு எடுத்து கட் பண்ணிவிட்டு திரும்பவும் இங்கேருந்து வச்சு ஜாயின் பண்ணி திரும்ப ஃபுல்லாக மேலே எழுப்பலாம். அப்படி இல்லைனா இப்போ பாருங்கள், இதுதான் ரன்னிங் ஒயர். இந்த ரன்னிங் ஒயரை இப்படியே முக்கோணமாக இங்கே வரும், முக்கோண ஷேப் வரும். இங்கே இப்படியே மடிச்சுட்டு இந்த ஒயர் இருக்கு பாருங்களா, அதுக்கு பக்கத்தில் எந்த ஒயர் இருக்கோ அதை போட்டிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிள் வந்துருச்சு. ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி நம்ம டைட் கொடுத்து நம்ம ஒயரு கரெக்டாக இழுத்தாலே போதும். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ட்ரையாங்கிள் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்படியே நார்மலாக இப்போ போட்டிங்கள கீழே அந்த மாதிரியே போடலாம். இதான் மேலே எழுப்புறது ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா செகண்ட் போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் கூட மேலே பெஸ் எழும்புது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரையாங்கிள் வரும், ப்ளஸ் இங்கே ட்ரையாங்கிள், இங்கே ட்ரையாங்கிள், இப்போ 4 சைடுமே ட்ரையாங்கிள் வர வச்சுட்டாவே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வரும். ஸ்கொயரில் அந்த மாதிரி நார்மலாகவே போட்டுக்கலாம். இதை இருக்கிறதையும் போட்டு காமிக்கிறேன் நான்.
பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரையாங்கிள் வந்தது. பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரையாங்கிள் வரும், நம்ம மடிக்கிறது பார்த்தாவே தெரிஞ்சு. நார்மலாகவே நீங்கள் அதே மாதிரியே மடிச்சுட்டு இதை ஃபுல் டைட்டில் வச்சுருங்க. டைட்டில் வச்சிங்கனாவே ட்ரையாங்கிள் வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதை எடுத்து இதுக்குள்ளே விட்டுட்டு எடுத்துட்டால் போதும். இதை வச்சுட்டு இது அப்படியே டைட் பிடிச்சிக்கோங்க. டைட் பிடிச்சிட்டு நம்ம இழுத்து விட்டாலே போதும், நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சு. இது இந்த எண்டில் நான் போடும்போது காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு முக்கோணம் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கோணம் விழுந்திருக்கு, அதுக்கப்புறம் இங்கே போட போகிறோம் நம்ம. இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள், இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள், இந்த பக்கம் மூணாவது ட்ரையாங்கிள், நாலாவது ட்ரையாங்கிள்னு போட்டுட்டோம். இதுக்கப்புறம் மேலே அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படியே மேலே ஏற்றிட்டே போக வேண்டியதுதான். நான் மூணு அடுக்கு மேலே ஏற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ரோ வந்து போட்டுட்ருக்கேன் நான். இருக்கு இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். ஒரு ரோலில் இவ்வளோ காலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இதில் நம்ம போட முடியாது, அதனால இவ்வளோ ஒயர் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மொத்த ஒயரையும் உள்ளே சொருகணும். பேகை நான் திருப்பி வந்து கடைசியாக இது வந்து முடிச்சது. இது வந்து நம்ம அமைக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டோம். இதை இப்படி மடித்தா மாதிரி, இதை மடித்தா மாதிரி பார்த்தீங்கன்னா சுருகியாச்சு. இது மொத்தத்தையும் சுருகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் போட்டு முடிச்சாச்சு, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கட் பண்ணிக்கலாம் நம்ம. இது வரைக்கும் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் கட் பண்ணி முடிச்சாச்சு நம்ம. இதை நம்ம திருப்பிக்கலாம்.
திருப்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைப்பிடி போட போகிறோம். கைப்பிடி போடுறதுக்கு நான் மூணு ஒயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு ஸ்கேலில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மூணு ஒயரை வச்சு நம்ம கைப்பிடி போட போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூடையிலிருந்து லெஃப்ட் சைடில் 6 பாக்ஸும் ரைட் சைட்லேருந்து 6 பாக்ஸும் 1, 2, 3, 6 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே கொண்டு போகிறோம். மேலே கொண்டு போயிட்டு மேலே இருந்து 4 பாக்ஸ் விட்டுட்டு 5வது பாக்ஸில் 2 பக்கமும் டாட் வச்சுக்க போகிறோம். டாட் வச்சுட்டு மார்க் வச்சுக்கலாம், இங்கே மார்க் வச்சுக்கலாம். இதுதான் இந்த டாட்டுக்கு சைடில் இருக்கிற ஹோல்ஸில் அந்த மூணு ஒயருமே உள்ளே விட்டுட்டு வெளியே எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் கைப்பிடி போடுறதுக்கு மூணு ஒயரை சொருகிட்டோம். இந்த மூணு ஒயருமே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கைப்பிடி கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ கைப்பிடி போடலாம். எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வந்து எப்போவுமே கீழே போயிடணும், அப்புறம் ரைட் மேலே வரணும். இதுதான் ஃபஸ்ட்டு பேஸ். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கீழே போட்டிருக்கிறதுனால லெஃப்ட்லேருந்து இப்போது லெஃப்டில் மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரைட்டில் இருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மேலே போட்டுருக்கிறதுனால கீழே எடுத்துட்டு அப்புறம் மேலே போட்டுட்டு லெஃப்ட்டுக்கு தள்ளிடலாம். அதுக்கப்புறம் தேர்டு பார்த்திங்கன்னா தேர்டு மேலே போட்டிருக்கோம், அப்புறம் கீழே போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போட்டுட்டு மேலே போட்டு ரைட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம கீழே போட்டு மேலே எடுத்துருக்கோம். இப்போ மேலே போட்டு கீழே எடுத்துக்கலாம். இதுதான் கான்செப்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் பேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறத பின்பக்கமாக விட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஒயரில் உள்ளே விட்டு லெஃப்ட் சைடு அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற மேலே இருக்கிற ஒயரை லெஃப்ட் இருக்கிற 2 ஒயரில் மேலே விட்டு அதுக்கப்புறம் கீழே தள்ளி ரைட் சைடு அனுப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற மேலே இருக்கிற ஒயரை ரைட் சைடு இருக்கிற 2 ஒயருக்கும் நடு சென்டரில் விட்டு கீழே விட்டு லெஃப்டில் தள்ளிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 ஒயருக்கும் நடு சென்டரில் அனுப்பிச்சு மேலே விட்டு கீழே தள்ளி ரைட் சைடு அனுப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேலே கீழே அனுப்பிச்சு நம்ம லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் அனுப்பிச்சிக்கிட்டே வரலாம். நீங்கள் போடும்போதே டைட்டாக போட்டிங்கன்னா தான் புடி உங்களுக்கு டைட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்டெடியாக இருக்கும், ஸ்டெப்பாக நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா லூஸாகவும் ரொம்ப குழகுழனு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டைட்டாக போட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு புடி டைட்டாக இருக்கும். பார்த்தாவே தெரியும் நம்ம இவ்வளோ தூரம் போட்டுட்டோம். மிச்சத்தெல்லாம் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம இங்கே விட்டுருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே விட்டு நல்லா முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம இதை
இதை முடிச்சு போட்டுட்டோம். முடிச்சு போட்டுட்டு இதையும் நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சொருக்கிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு ஒயர் கொடுத்து அந்த பக்கம் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளவே சொருவி டைட் பண்ணி முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போடுறதுனால நமக்கு கைப்பிடி ஸ்டெடியாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு நாட் போட்டுட்டோம். இதையும் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ளே விட்டு சொருவிக்கலாம். போட்டாச்சு. இதே மாதிரியே இந்த பக்கமும் போட்டுட்டு காமிக்கிறேன் நான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் கூட போட்டு முடிச்சாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா 19 ஒயர் வச்சுருக்கேன். 4.5 அடியில் இது 7. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 7 ஒயர் வச்சுருக்கேன். 16 அடுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து 4 அடியில் 3 ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு கூட வந்து கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.